அடுத்த தலைமுறையினரின் எதிர்காலத்தை பாதுகாக்க இயற்கை விவசாயத்திற்கு மாறுவது அவசியம் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் தமது சொந்த தொகுதியான வாரணாசியில் 870 கோடி ரூபாய் மதிப்பிலான 22 வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டிய அவர், பசுவை நாம் தாயாக மதிக்கிறோம் என்றும் ஆனால் அதைப்பற்றி பேசுவதே குற்றம் என கருதுவதாகவும் தெரிவித்தார். நாட்டில் உள்ள 8 கோடி குடும்பங்களில் வாழ்வாதாரம் கால்நடை வளர்ப்பை ஆதாரமாக கொண்டுள்ளது என்பதை பசுவை கேலி பேசுபவர்கள் மறந்துவிட்டதாக அவர் கூறினார். உலகின் பால் உற்பத்தியில் 22% இந்தியா கொண்டுள்ளது என்றும் 6-7 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததைவிட தற்போது பால் உற்பத்தி 45% அளவிற்கு உயர்ந்துள்ளதாகவும் கூறினார். பால்பண்ணை மற்றும் கால்நடை வளர்ப்பு விவசாயிகளின் வாழ்க்கை நிலையை மாற்றுவதில் பெரும் பங்கு வகிக்கிறது என கூறிய அவர், கால்நடை வளர்ப்பு மூலம் சிறு விவசாயிகளுக்கு கூடுதல் வருவாய் கிடைக்கிறது என்று தெரிவித்தார். देश के 8 करोड़ परिवारों की आजीविका ऐसे ही पशुधन से चलती है। इन्हीं परिवारों की मेहनत से आज भारत हर साल लगभग 8.5 लाख करोड़ रुपए का दूध उत्पादन करता है और ये राशि जितना भारत में गेहूं और चावल का उत्पादन होता है उसकी कीमत से भी कहीं ज्यादा ये दूध उत्पादन की कीमत है। इसलिए भारत के डेयरी सेक्टर को मजबूत करना आज हमारी सरकार की सर्वोच्च प्राथमिकताओं में से एक है। முன்னாள் பிரதமர் சரண் சிங்கின் பிறந்த நாளான இன்று நாடு விவசாயிகள் தினமாக கொண்டாடி வருகிறது என்று அவர் குறிப்பிட்டார். முன்னதாக வாரணாசியில் அமையவுள்ள பால் உற்பத்தி நிலையத்தின் மாதிரியை பிரதமர் பார்வையிட்டார். இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா்.